வணக்கம் சொந்தங்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான மட்டன் குழம்பு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். நான் மட்டனும் கொஞ்சம் எலும்பும் பகுதியாக உள்ள தனியாகவும் சதை பகுதியை தனியாக எடுத்துக்கேன். சதை பகுதியை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் செய்ய ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. இப்போ நான் மட்டன் குழம்பு வந்து மண் பாத்திரத்தில் வைக்க போகிறேன். ஏன்னா மட்டன் ரொம்ப நேரம் வேகுன்னு நினைப்பீங்க, அதனால் மண் பாத்திரத்தில் வச்சோம்னா சீக்கிரம் ஆஃப் அன் அவரே போதும். இப்போ மண்சட்டியில் 3 கரண்டி எண்ணெய், 2 இலை, பட்டை, லவங்கம், கல்பாசி போட்டாச்சு, சீரகம், சோம்பு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஒரு மிக்சிங் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்சிங் ஆன பிறகு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை இப்போ சேர்த்துக்கிட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரு நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்சிங் ஆன பிறகு இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் போட்டுட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்சிங் ஆன பிறகு நான் சீரகம் சோம்பு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த சீரகம் சோம்பு பேஸ்ட் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டனோட நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடுதல் குறைச்சல் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூடுதல் குறைச்சலாக சேர்த்துக்கிறோங்க. இதெல்லாம் கிண்டி விட்டு நல்லா பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு வீட்டில் அரைச்ச மசாலா வந்து ஒரு 1/2 கரண்டி, பெரிய கரண்டினால 1/2 கரண்டி, சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸிங் கொடுக்கலாம். இந்த இப்போதைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸிங் ஆன பிறகு 5 மினிட்ஸ் பிறகு நம்ம வேண்டுற அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுரும், அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்போ 1/2 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சு மட்டன் நல்லா வெந்து மணமும் சுவையும் ருசியும் சூப்பராக தெரியுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் இது இளம் குழம்பாத்தே வச்சுருக்கேன், அதனால் மட்டன் சதை உள்ள பகுதியை வறுத்து அதுக்கு சைடிஷாக வச்சுருக்கேன். இது 2 காம்பினேஷனும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.